வரலாற்று சிறப்புமிக்க கர்தார்பூர் வழித்தடத்தை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த பாகிஸ்தான் பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் தனது இறுதி காலத்தை தற்போதைய பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்திற்கு உட்பட்ட கர்தார்பூரில் கழித்ததாக கூறப்படுகிறது. அவரது நினைவாக அங்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தர்பார் சாஹிப் என்ற பெயரில் குருத்வாரா நிறுவப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து புனித பயணம் மேற்கொள்ளும் சீக்கியர்களுக்கு வசதியாக இந்தியாவின் பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் உள்ள தேரா பாபா நானக் குருத்வாராவிலிருந்து கர்தார்பூர் வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய சாலை வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி குருநானக்கின் 550வது பிறந்தநாள் கொண்டாடப்பட இருப்பதையடுத்து கர்தார்பூர் வழித்தட திறப்பு விழாவிற்காக டெல்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பஞ்சாப் சென்றார். பிரதமரை பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து சுல்தான்பூரில் லோத்தி என்ற இடத்தில் இருக்கும் பெர்சாஹிப் குருத்வாராவுக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு சீக்கியர்களின் பாரம்பரிய முறையில் சென்று பிரதமர் மோடி வழிபாடு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து குர்தாஸ்பூர் சென்ற பிரதமர் மோடியை பஞ்சாப் முன்னாள் முதலமைச்சர் பிரகாஷ் சிங் பாதல், குர்தாஸ்பூர் எம்பி சன்னி தியோல், மத்திய அமைச்சர் ஹர்தீப் பூரி ஆகியோர் வரவேற்றனர். பிரதமர் மோடியுடன் அவர்கள் வழிபாடு நடத்தினர். அதனைத் தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் श्रीमान इमरान खान निया जी का भी धन्यवाद करता हूं कि उन्होंने करतारपुर कॉरिडोर के विषय में भारत की भावनाओं को समझा, सम्मान दिया और उसी भावना के अनुरूप कार्य किया. பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தேரா பாபா நானக் குருத்வாராவில் நடந்த சமபந்தி விருந்தில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த கர்தார்பூர் வழித்தடத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி, பயணிகள் புறப்பாடு கட்டடத்தை பார்வையிட்டார். குருநானக்கின் 550வது பிறந்தநாள் சிறப்பு நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக கர்தார்பூர் செல்ல வருகை தந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பிரதமர் மோடி வரவேற்றார். புதிதாக திறக்கப்பட்ட வழித்தடத்தின் வழியே மன்மோகன் சிங், பஞ்சாப் முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங், காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான நவ்ஜோத் சிங் சித்து உள்ளிட்ட 500 யாத்ரீகர்கள் கொண்ட முதல் குழு பயணம் மேற்கொண்டது.